குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சி எக்ஸாம்களை கேட்கக்கூடிய மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு கொஸ்டின்க்காக ஒரு மாடல் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5, 12, 26, 47, 75. இப்போ கொடுத்துருக்க சாய்ஸில் இருக்கிறதுல அடுத்த ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு கார்லேஷன் இருக்கும். என்ன கார்லேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் நம்பர் 5 இருக்குது, அடுத்த நம்பர் 12 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 12 - 5 - 7. நெக்ஸ்ட் நம்பர் 26 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 26லேருந்து 12 - பண்ணோன்னா 14. அப்போ இது என்ன டேபிளுக்கு நமக்கு இதாகும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 டேபிள். 1 - 7 - 7, 2 - 7 - 14. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 47லேருந்து 26 மைனஸ் பண்ணோன்னா அதில் வரக்கூடிய நம்பர் வந்து 21. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 75லேருந்து 47 மைனஸ் பண்ணோன்னா 28. அப்போ இது எல்லாமே என்ன டேபிளில் இருக்குது அப்படின்னா 7 டேபிள். அப்போ நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் அப்படின்னா, இந்த 7 டேபிளில் அடுத்தது சொன்னோன்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்துடும். இப்போ 1 - 7 - 7, 2 - 7 - 14, 3 - 7 - 21, 4 - 7 - 28. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 - 7 - 35. அப்போ 35 + 75 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 110. அப்போ கொடுத்துருக்க சாய்ஸில் எந்த ஆன்சர் கரெக்டானது அப்படின்னு பார்த்தோன்னா 110. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 0, 2, 6, 12, 20. இப்போ இந்த கொஸ்டினில் இதுவும் அதே போல் தான் ரிலேட் பண்ணி பாருங்கள். 2லேருந்து 0 மைனஸ் பண்ணோம்னா 2, 6க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 4, 12க்கும் 6க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 6, 20க்கும் 12க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 8. அப்போ இது எல்லாமே 2 டேபிளில் வந்திருக்கு, 2, 4, 6, 8. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 2s are 10. அப்போ 20 + 10 ஆன்சர் 30.